हेलो फ्रेंड्स, वेलकम टू फ्लेवर्स। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முறுக்கு। வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம்। ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கேன், இத நல்லா கழுவிக்கோங்க। நல்லா கழுவியாச்சு, இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம்। அரிசி நல்லா ஊறிடுச்சு, இத வந்து அரைச்சுக்கலாம்। நீங்க அரிசி அரைக்கும்போது சீரகம், பூண்டு, மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைக்கணும்। 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 பல்லு பூண்டு, 4 இருந்து 5 வரமிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை। மாவு ஸ்மூத் பேஸ்டா நீங்க அரைக்கணும், கெட்டியா அரைக்கணும்। உங்களுக்கு மிக்ஸி இத விட கிரைண்டர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அரைக்கிறதுக்கு। இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சுக்கோங்க। 1 கப் அரிசி எடுத்தோம்னா 1/4 கப் பொட்டுக்கடலை மாவும் 1/4 கப் கடலை மாவும் நம்ம சேர்க்கணும். இப்போ பொட்டுக்கடலை மாவை நம்ம சலிச்சிட்டு ஆட்டி வச்சிருக்க அரிசி கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவையும் சலிச்சிட்டு அரைச்சு வச்சிருக்க அரிசி கூட சேர்த்துக்கோங்க। முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், எள்ளு 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஓமப்பில்லும் 1/8 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க। இத நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம், ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அரைக்கும் போது ஆனா நீங்க கெட்டியா தான் அரைக்கணும், நம்ம பிணையும் போது தண்ணி பத்தலைனா சேர்த்துக்கலாம்। மாவு நல்லா பிணைஞ்சாச்சு, இந்த மாதிரி குழி பண்ணிட்டு நம்ம முறுக்கு சுட வச்சிருப்போம் இல்லைங்களா எண்ணெய், அதை நல்லா சூடானதும் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிருங்க திரும்பவும்। உங்களுக்கு வேணும்னா நீங்க பட்டர் சேர்த்துக்கலாம்। மாவு ரெடி ஆயிடுச்சு, இப்ப முறுக்கு சுற்றலாம்। உங்களுக்கு முறுக்கு புளிய வராது அப்படினா நீங்க ரிபன் பக்கோடா கூட இதே மாவுல செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்। எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து முறுக்கு சுற்றலாம்। முறுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க। அவ்வளவுதான், நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு। நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம Flavors Yes க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। தேங்க்யூ।